ஹலோ எவ்ரி போன வீடியோவில் ஈவி லைட்டிங்கை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோல ரிக்கிங்கில் யூஸ் பண்ற பேசிக் கான்செப்ட்ஸ் அப்புறம் ஐடியாஸை பற்றி பார்க்கலாம் ஒரு ஒரு விஷயத்தை பற்றியும் டீட்டெயில்டாக செப்ரேட் வீடியோஸ்ல பார்க்கலாம் ஸ்டாட்டிக் மாடல்ஸில் இருந்து அனிமேட்டட் கேரக்டர்ஸ் வரைக்கும் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்கு தான் ரிக்கிங் ரிக்கிங் இல்லைனா உங்களால் நீங்கள் பண்ண ஆப்ஜெக்ட்ஸை ஃபுல்லாக அனிமேட் அண்ட் மூவ் பண்ண முடியும் இப்போ ரிக்கிங்னால் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவுலையும் ரிலேஷன்ஷிப்பை அசைன் பண்ணுறது தான் சிஜி ரிக்கிங் ஸோ ஒரு பொருளை மூவ் பண்ணிங்கன்னா அது இன்னொரு பொருளையும் மூவ் பண்ணிடும் இதை பற்றி ரொம்ப பேசிக்காக ஒரு கியூபை இன்னொரு கியூபோட பேரண்ட் பண்ணுறதுல பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு கியூபுக்கு மிடில்லையும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை அசைன் பண்ண அப்புறமா பேரண்ட் கியூபை மூவ் பண்ணோம்னா சைல்டு கியூபும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணும் ஆப்ஜெக்ட்ஸ் அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமான ரிலேஷன்ஷிப்பை கூட பண்ணிடலாம் பேசிக் பேரண்ட் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ரெண்டு ஆப்ஜெக்டுக்கு நடுவுலையும் ஃபிளெக்சிபிள் அண்ட் பவர்ஃபுல் ரிலேஷன் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரெயின் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கியூபுக்கு லைட் லொகேஷனை காப்பி பண்ண காப்பி லொகேஷன் கன்ஸ்ட கொடுக்கலாம் இல்லைனா இன்னொரு காப்பி லொகேஷன் கன்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணி லொக்கேஷனை காப்பி பண்ணலாம் இது மாடிஃபையர்ஸ்ல இருக்கிற மாதிரி ஸ்டாக் ஆஃப் மாடிஃபயர்ஸை க்ரியேட் பண்ணிவிடும் ஸோ இதில் இருக்கிற ஸ்டாக்கோட ஆர்டர்ஸை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும் இப்போது ஆர்மச்சர்னா என்னென்னு பார்க்கலாம் சிஜியில் ஆர்மச்சர்னா ஸ்கெலிட்டன் அர்த்தம் ரியல் லைஃப்பில் ஸ்கெலிட்டன்ஸ் போன்ஸால் உருவாக்கப்பட்டது போன்ஸ் தான் நம்ம பாடி எப்படி மூவ் பண்ணணும் அப்புறம் எப்படி பென்ட் பண்ணணும்னு ஃபவுண்டேஷனை கொடுக்குது சிஜிலையும் ஸ்கெலிட்டன்ஸ் போனாக தான் கிரியேட் ஆகி இருக்கும் அப்புறம் ரியல் லைஃப்பில் நடக்கிறது தான் இங்கேயும் நடக்கும் இப்போ ஒரு ரஃப் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இந்த கேரக்டர் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அனிமேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த கேரக்டரை மூவ் ரொட்டேட் இல்லைனா ஸ்கேல் பண்ணோம்னா மொத்த கேரக்டரும் மூவ் பண்ணிடும் இப்போ இந்த கேரக்டரை ரியலான கேரக்டர் மாதிரி மூவ் பண்ண வைக்க அதோட ஒரு ஒரு ஜாயிண்ட்டும் தனித்தனியாக மூவ் ஆகுற மாதிரி பண்ணணும் இப்போ இதை பத்தி டீட்டெயில பார்க்கலாம் ஆர்மச்சர் ஆட் பண்ணி எடிட் மோடுக்கு போனோம்னா நம்மளால போன்ஸை ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி நம்ம மேஷ்குள்ள அந்த ஆர்மச்சர்ஸ் வேண்டிய மாதிரி மூவ் அப்புறம் எக்ஸ்ட்ரூட் கூட பண்ணிக்கலாம் அப்புறம் ஹேண்ட்லாம் இன்க்ளூட் ஆகி இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும் கரெக்டாக நினச்சிங்கன்னா ஆப்ஜெக்ட் மோடுக்கு போங்க தென் ஆப்ஜெக்டை ஆர்மேச்சரோட ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸை வச்சு பேரன்ட் பண்ணுங்க சில போன்ஸோட சர்டன் வேடிசஸ் எப்படி அசைன் பண்ணுறோன்றது தான் வெயிட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மிச்சரை செலக்ட் அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா இதை விட்டுட்டு ஒரு ஒரு போனா ஒரு ஒரு ஆம் போனையும் தனித்தனியாக டிஃபார்ம் பண்ணும் அதுக்கு தான் போஸ்ட் மோட் யூஸ் பண்ணுறோம் உங்கள் மேஷை டிஃபார்ம் பண்ண ஒரு ஒரு போனையும் தனித்தனியாக செலக்ட் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் இந்த போன்ஸை நீங்கள் இன்ஜூராக கூட அனிமேட் பண்ணலாம் அண்ட் இதுக்குன்னே தனியா ரொட்டேஷன் அப்புறம் லொக்கேஷன் வேல்யூஸை கூட இருக்கு இப்போ போனோட அசைன் பண்ண வேர்டிசஸ் கரெக்டா இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வெயிட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதை பண்றதுக்கு மேஷை செலக்ட் பண்ணி வெயிட் பெயிண்ட் மோடுக்கு போங்க இதால நீங்க உங்களுக்கு வேண்டிய மாதிரி மேஷ் டிஃபார்மாக கண்ட்ரோல் பண்ணலாம் எக்ஸ்ட்ராவா அனிமேஷனை இன்னும் ஈஸியாக பண்ண ஆப்ஜெக்ட் அப்புறம் போன்ஸ்க்கு நடுவில் ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ண போன் கான்ஸ்ட் ஆட் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போன் இன்னொரு போனை பாயிண்ட் பண்ணி ஒரு சிம்பிள் கண்ட்ரோலரை ஃபார்ம் பண்ணுது இப்போ கண்ட்ரோலர்னால் என்னன்னு பார்க்கலாம் மேஷோட டிஃபார்ம் ஆகாமல் தனியாக இருக்கிற போன்ஸ் தான் கண்ட்ரோலர் சில வழியில் மற்ற போன்ஸை மூவ் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட்லி அனிமேட்டர்ஸ் ஈஸியாக ரிக் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது இந்த கான்செப்ட்லாம் பற்றி செப்பரேட் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரிக்கிங்கோட பேசிக் கான்செப்ட்ஸ் அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் ஆப்ஜெக்ட் பேரண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாய்